ஒவ்வொரு காலகட்டத்திலயும் சினிமாவோட அதிர்ஷ்டமா இல்ல மாயமந்திரமா இல்ல ரசிகர்களோட உணர்வுக்கு கிடைக்கிற பரிசான்லாம் தெரியாது. ஆடியன்ஸை சந்தோஷமா வச்சுக்க எங்க இருந்தா ஒரு காமெடி ட்ராக் பண்ற கும்பல் கரெக்டா செட் ஆயிருவாங்க. நிறைய பேர் முன்னாடியே இருந்தா கூட நாம சந்திரபாபு சார்கிட்ட இருந்து நம்ம சரவெடி ஆரம்பிக்கலாம். சந்திரபாபு பொறுத்த வரைக்கும் காமெடியில தனக்குன்னு ஒரு ஆடியன்ஸை கிரியேட் பண்ணிக்கிட்டு அவருக்குன்னு ஒரு மார்க்கெட்டை தக்க வச்சுக்கிட்ட தனி ட்ராக் தங்கம் அவரு. அந்த நேரத்தில் கதாநாயகனா பீக்ல இருந்த சிவாஜி எம்ஜிஆரும் கூட சந்திரபாபு தான் படத்துல இருந்தா நல்லா இருக்கும்னு ஃபீல் பண்ணி ஆள் அனுப்புனாங்க. வந்தவங்க கிட்ட கூட நடிக்கிறத பத்தி பிரச்சனை இல்ல, ஆனா பேமெண்ட் விஷயத்துல ஒரு சிக்கல் இருக்குதுன்னாரு. என்னன்னு விசாரிச்சப்ப கூட நடிக்கிறவரோட சம்பளத்தை விட தனக்கு 1 ரூபாய் அதிகமா வேணும்னாராம் அவர் கூட நடிக்கிறதுன்னு சொன்னது கதாநாயகனை. அவர் சொன்ன அந்த விதம், அந்த தொழில் பக்தி திமிரு எம்ஜிஆருக்கும் சிவாஜிக்கும் ரொம்ப பிடிச்சதான். ரொம்ப நல்லா படிச்சவங்க 4 பேரு சொன்னாங்க நான் ஒரு முட்டாளுங்க. பொதுவா ஒரு அப்பாவுக்கு பிறந்த பசங்கனாலே எங்கேயாவது ஒரு இடத்துல ரெண்டு பேரும் அப்பா புள்ளன்னு தெரிஞ்சிருவாங்க. சூர்யாவை நேருக்கு நேருங்கிற படத்துல டைரக்டர் வசந்த் அறிமுகப்படுத்துறப்ப அப்படியே சிவகுமார் சார் மாதிரியே சாஃப்டா இருக்கான் பாருன்னு எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ் படம் வரைக்கும் சூர்யாவை பார்த்த எல்லாருமே அரவிந்த் சுவாமி ரூட்ல அடுத்ததா ஒரு சாக்லேட் ஹீரோ ரெடி ஆகிறா இருப்பான் தான் எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. அடிச்சாரு ஒரு ட்விஸ்ட் டைரக்டர் கௌதம் மேனோட காக்க காக்க படத்துல. யாருமே எதிர்பார்க்காத ஆக்ஷன் ஹீரோவா ஜம்முன்னு வந்து நின்னாரு. அந்த படத்துல ஜோதிகாவும் சூர்யாவும் அட்டகாசமான பேர். அதே மாதிரி லைஃப்லயும் ஜாயின் ஆவாங்கன்னு யாருமே அப்ப எதிர்பார்க்கல. ஏன்னா அந்த ஜோடி ஏற்கனவே பூவெல்லாம் கேட்டு பாருன்னு ஒரு படத்துல கூட சூப்பர் கெமிஸ்ட்ரியோட இருந்தாங்க. அதையும் யாரும் கவனிக்கல. எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு, என் காதல எதுக்குங்கன்னு கேட்கலான்னு வந்தேன். ஸ்ரீ அப்படின்னு ஒரு படம், சூர்யா முதல் ஆக்ஷன் அவதார் எடுத்த படம். அந்த படத்துக்கு அப்புறம் நந்தான் பாலா சாரோட ஒரு படம். தெலுங்கு பட உலகத்துல மகேஷ் பாபு ஒக்கடு படத்துல இருந்து தனக்குன்னு ஒரு இறுக்கமான முகத்தை பிடிச்ச மாதிரி நந்தாவில இருந்து சூர்யா ஒரு இறுக்கமான முகத்தை பிடிச்சிக்கிட்டு அதே காக்க காக்க 6 படங்கள் மூலமா ஃபாலோ பண்ணி இப்ப சிங்கம் 3 வரைக்கும் வெற்றிகரமா வந்து நிக்கிறார். சிவகுமாருங்கிற சிங்கத்துக்கு சிறப்பு புள்ள சூர்யான்னு நிரூபிச்சுக்கிட்டாரு. அந்த ஹீரோ பேட்டர்ல நாமளும் வந்துடக்கூடாதேன்னு ஒரே வீட்டுல இருந்தாலும் அண்ணனை ஃபாலோ பண்ணாம அப்பாவையும் ஃபாலோ பண்ணாம தனக்குன்னு ஒரு தனி ரூட்ல ஆவர்த்தனம் பண்ண ஆரம்பிச்சாரு கார்த்திக். சிறுத்தை, நான் மகானல்ல, மெட்ராஸ் பேட்டர்ல இல்லாம கொம்பன், புது கெட்டப், புது கலம். ராகவா லாரன்ஸ் கூட எந்த பாரபட்சமும் இல்லாம ஃப்ரெண்ட்லியா எந்த பொண்ணு வேணாலும் பழகலாம். ஏன்னா மனுஷன் அந்த அளவுக்கு நம்பிக்கை ஜீவி. முனியோட பாகங்கள்ல நான் நடிக்க வந்தப்ப லாரன்ஸ் கிட்ட ஒரு விநியோகஸ்தர் கேக்குறாரு, ஏன் சார் எல்லா படத்திலுமே அதே கேரக்டர்களை அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு இருக்கீங்களே, பேசாம எல்லாத்தையும் மாத்திர வேண்டிதானே அப்படின்னு கேட்கும்போது, ஒரிஜினல் கதாபாத்திரத்துக்காக நுழைக்கப்பட்டவங்க தான் தேவதர்ஷினி, ஸ்ரீமன், பாபு ஆண்டனி, லட்சுமி ராயி, சரத்குமார்னு நடிச்சவங்க எல்லாருமே டூல் கிளப்ப வேண்டியதுதான். ஆனா சரளாம்மா மட்டும் எல்லா கதையிலையும் அவங்க தான் எனக்கு அம்மாவா வருவாங்க அப்படின்னு என்ன ரொம்ப பெருமையா எடுத்து சொன்னார். அதை கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. எத்தனை வருஷங்களானாலும் லாரன்ஸ் மாஸ்டர் கூட நான் படம் பண்ணிக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா சொன்னாங்க. வடிவேலு கோவை சரல காம்பினேஷனை பத்தி சொல்றதுக்கு ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டவுடனே ரொம்ப ஒரு மாதிரி ஆயிட்டாங்க. அது ஒரு எவர்கிரீன் காமெடி காலம். அந்த மாதிரி படங்கள்லாம் இனிமே வருமானு தெரியல. வந்த படங்களும் பயங்கரமா வசூல குமிச்ச படங்கள் தான். வந்தா நல்லதா இருக்கும். புருஷங்காரம் சிந்திக்கணும், பொண்டாட்டிங்கிற வாதம் ஃபாலோ பண்ணணும், புரியுதா? இது எத்தனை? 2. இது 1. 2 சேர்த்தா 3. இல்ல 4. 2, 1, 3 தாங்க வரும். அது பள்ளிக்கூடத்து கணக்கு, இது புருஷன் கணக்கு. புருஷன் சொன்னா 2, 1, 4. எங்க ஜோடி எப்பவும் போல மறுபடியும் உங்க எல்லாரையும் சந்தோஷப்படுத்தட்டோன்னு நானும் வடிவேலு சார் ரெடியா தான் இருக்கோம். சான்ஸ் இன்னும் செட் ஆகி வரல, பிளீஸ் வெயிட். கோவை சார்ல நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் இல்லைங்க, தெலுங்குல, மலையாளம்ல, கன்னடம்ல, எல்லா ஊர்லயுமே இதே கோயம்புத்தூர் ஸ்லாங்லயே அந்தந்த லாங்குவேஜை பேசி கலக்கியிருக்காங்க. அதை பத்தின ஒரு சின்ன தொகுப்பை பார்க்கலாமா? கோவை சரலாவின் சினிமா சேவைகள் செம்மையாய் தொடரட்டும். நன்றி. If you enjoyed this video, kindly like, share, comment. And for further our interesting videos, subscribe our channel below.